சைவமாவே வருதே கலா, சொல்லுங்க சார். மலர்ச்சி சாஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்டு ஏதாவது ஒரு எலும்பு கொழும்பு கடிச்சு பார்த்தா தானே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தெம்பா சவோடி அடிச்சு உடையாந்து ஏதாவது சாமி சாட்டை வாங்கிட்டு சமைக்கலாம். நான் இந்த விறகு கட்டை உடைக்கிறதுக்கு சைவத்தையே தின்னுட்டு எப்படியா உடைக்கிறது விளையாடு பெரிய கட்டையே மாதிரி இருக்கு. நம்ம ஊறுகாயும் அதே சாயல தான் இருக்கு பாரு, வருதுங்க சார். நல்லா ஊறுகாய்க்கு மட்டும் உப்பு பார்க்க சொல்றியா? வட தட்டியில உப்பு பார்க்க சொல்லல பெரிய மனுஷனே. பிரியாணிக்கு, கேசரிக்கு, குருமாவுக்கு மூணுக்கு இப்போ வெந்நீர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடவுளே மலை மலை ஏறா நேற்று மாதிரி உலக்கி தண்ணி வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம். காய்கறி பிரியாணி, தயிர் சாதம், காலிஃபிளவர் குருமா, அப்பளம், வடை, கேசரி, நார்த்தங்க ஊர்கா, இதெல்லாம் கொடுக்க போறோம். இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, லலிதா வாசுதேவன் அவங்களுக்கு தான் நினைவு நாள் இன்னைக்கு. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக்கிறவங்க கணவர் வாசுதேவன், மகன் வெங்கடேஷ், மருமகள் லாவண்யா, பேத்தி வித்லா, இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய வேண்டி வேண்டிக்கிறாங்க. அதுக்காக தான் அன்னதானம் கொடுக்கறாங்க. இவங்களோட சேர்ந்து லலிதா வாசுதேவன் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். இன்னைக்கு சாப்பாடு குடுக்கற வாசுதேவன் குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம நல்லா இருக்கணும். வாங்க இப்ப சமையல் ஆரம்பிச்சிடலாம். அத்தா நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துருங்க, நானும் மாமாவும் கையில வெட்டுறோம். நீங்க ரெண்டு வெட்டுங்க, நான் போய் ரெண்டு சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள இந்த மாதிரி சேர்த்து நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு எலும்பு கொழும்பு கடிச்சு பார்த்தா தானே கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் தெம்பா சவோடி அடிச்சு உடையாந்து ஏதாவது சாமி சாட்டை வாங்கிட்டு சமைக்கலாம். நான் அந்த விறகு கட்டை உடைக்கிறதுக்கு சைவத்தையே தின்னுட்டு எப்படியா உடைக்கிறது விளையாடு பெரிய கட்டைய. காலையில பாத்தியா இல்லையா நான் பட்ட பாடு? 53 வயசுல 80 கிலோ இருக்கும் இருக்க அந்த கட்டையோட போராடுறேன். ஒரு கறிகிரி இருந்து ஏதாவது எலும்பு கொழும்பு கடிச்சாதானே தெம்பா நானும் உடைக்கலாம். வேறவே தயிர் சாதத்துக்கும் நார்த்தங்க ஒரு வரைக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இப்ப ஒரு நார்த்தங்காய் அழைச்சிட்டு வேக போட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. இப்போ தானே பறிச்சு அது மரத்துல. ஊறுகாய்க்கு வந்து இப்போ நார்த்தங்காய் நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி ஊத்தி உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டையும் கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அடுப்புல வந்து நார்த்தங்காய் வந்துட்டு இருக்கு ஊறுகாய்க்கு. இப்போ இந்த அடுப்புல வந்து கேசரி செய்ய போறோம். ரவா வதக்கியாச்சு, இப்போ வந்து வெந்நீர் ஊத்திக்கலாம். வடைக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துருக்குறோம். இப்போ வந்து வடமாவு செய்யலாம். ஜீனி சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ ரவாவை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வெந்நீர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். ரவா சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட வந்து நடக்கல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உள்ள டயத்துல சேர்த்துக்கிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கலந்துரும். இது கூடவே ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு சட்டி அடிச்சு வச்சிடலாம். சூப்பரான கேசரி ரெடி ஆயிட்டு பெருக்கிடலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு சட்டி நல்லா சூடாயிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். இது கூடவே நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, பட்டை வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். என்ன நல்லா சூடாயிடுச்சு, இப்ப வந்து ஒரு வடை போட்டு பார்த்தறலாம். ஒரு வடை போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப எல்லாரையும் போட்டு எடுத்துடலாம். வாங்க போட்டு எடுத்துக்குவோம்.
அரிசா கழிட்டு வட பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழைவா வந்துருச்சு. இது கூட தயிர் எலுமிச்சம்பழம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா இது மூணையும் சேர்த்துக்கலாம். லாஸ்டாக தம் கட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போச்சு. இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட் இப்போ எல்லாம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெந்நீர் போட்டிருந்தோம், அதை வந்து பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்நீர் தயிர் சாதத்துக்கு சட்டி அடுப்பில் போட்டுக்கலாம். இன்னைக்கு வெந்நீர் போட்டு வச்சிருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இதான் லாஸ்ட் வடை. இதை எடுத்துட்டு இதுல வந்து அப்பளம் பொரிச்சு எடுக்க போறோம். பாருங்க, சாப்பாடு வந்து ஒரு முக்கால்பா தான் வந்துருச்சு. இப்ப தம் கட்டிடலாம். நார்த்தங்க வெட்டியாச்சு. இப்ப பேசணும் அள்ளிக்கலாம். வடை போட்டு எடுத்துட்டோம். இப்ப அடுத்து வந்து அப்பளம் போட்டு எடுக்க போறோம். குருமாவுக்கு பொருள் பாத்துக்கோங்க. தேங்காய், சோம்பு, ஜீரகம், பொட்டுக்கடலை, கசகசா. பிரியாணி நல்லா கலந்து விட்டுலாம். தயார் சாதத்துக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா குழைவா வந்துருச்சு. இப்ப இறக்கிடலாம். காலிஃபிளவர் குருமாவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. குருமா தாளிச்சதுக்கு பட்டவாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்டே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். நார்த்தங்க ஊறுகாய்க்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். செஞ்சுட்டு காட்டுறோம். தக்காளி நல்ல குழையாக வதங்கிடுச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போச்சு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூட வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு வெந்நீர் சேர்த்துக்கலாம். குருமா நல்லா கிண்டி விட்டு முடி வச்சிடலாம். எப்படி ரெடி பண்ணுங்கிறது கலா வீடியோவில் போய் பாருங்க. தெரியும், கலாவின் சமையலில் போய் பாருங்க. நம்ம ஊறுகாயும் அதே சமையலில் தான் இருக்கு பாரு. ஊறுகாய்க்கு மட்டும் உப்பு பார்க்க சொல்றியா? வடதட்டியில உப்பு பார்க்க சொல்லல பெரிய மனுஷனே. நீங்களே பாத்துட்டியா? வடைக்கு மட்டும் உப்பு, ஊறுகாய்க்கு மட்டும் உப்பு பார்க்க சொல்லுங்க. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த அடுப்புல வந்து தயிர் சாதம் தாளிச்சுக்கலாம். தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கலாம். அதை கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். குருமா கூட வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயில் வளர்க்குறதோட இந்த மாதிரி கொதிக்கிறப்ப சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். எல்லா பொருளையும் தயிர் சாதத்து மேலே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். சத்து மிக்க காய்கறி பிரியாணி ரெடி ஆயிட்டு. அனைவரும் விரும்பி சாப்பிடும் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு போட்டு சாப்பிட காலிஃப்ளவர் குருமா ரெடியா இருக்கு. நாவில் நீர் சொட்டு நார்த்தங்க ஊறுகாய் ரெடியா இருக்கு. திங்க திங்க தவட்டாத கேசரி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிடித்த மெதுவடை ரெடியா இருக்கு. மலைக்கு ஏத்த முறுமுறு அப்பளம் ரெடி ஆயிருக்கு. சாப்பாடு கிண்டி விட்டுலாம். தயார் சாதத்தை சாப்பாடுல கார்ல ஏத்திடலாம்.
எல்லாம் கார்ல ஏத்தியாச்சும் கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம். சாப்பாடு குடுக்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, லலிதா அவங்களோட நினைவு நாளுக்கு தான் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்றாங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம். இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்துடலாம். வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு உதவி அளித்த வாசுதேவன் குடும்பத்திற்கு ரொம்ப நன்றி. சாப்பாடு கொடுத்த வாசுதேவர் குடும்பம் நல்லா இருக்கும். சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும். சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கும். லலிதா வாசுதேவன் அவங்களுக்கு தான் நினைவு நாள். அவங்களோட குடும்பம் தான் அன்னதானம் பண்ணிருக்காங்க. லலிதா வாசுதேவன் அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க.